மாஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அனைவருக்கும் இனிய ஈத் முபாரக். இப்போ ஈத் ஸ்பெஷல் உணவான வட்டலப்பம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இதுல மெஷர்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இந்த கப்ல எவ்வளவு அளவு எடுக்கிறோமோ சக்கரை, அதே அளவுக்கு அதே கப்ல நம்ம வந்து மத்த இன்கிரீடியன்ஸும் மெஷர் பண்ணிட்டோம்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப நான் சக்கரை வந்து இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்ப ஒரு கப்பு கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கேன். ஏன் கேட்டீங்கன்னா, நான் வந்து மில்க் மெய்டு ஒரு டின் ஊத்த போறேன், கண்டென்ஸ்ட் மில்க். அதனால நான் கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்க வந்து மில்க் மெய்டு ஊத்தல அப்படின்னா இது ஆப்ஷனல் தான், நீங்க வழிய வழிய இதுல சக்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு 4 அல்லது 5 ஏலக்காய் போடணும். ஏலக்காய தோலி உரிச்சிட்டு நான் இந்த சக்கரையிலேயே சேர்த்து பவுடர் பண்ணி எடுக்க போறேன். இப்போ நமக்கு அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு முட்டை வேணும். சோ முட்டையை நம்ம உடச்சு உடச்சு ஊத்திக்கலாம். எத்தனை முட்டை வேணா நம்ம ஊத்திக்கலாம். பட் அந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு அளவு வரணும். இப்போ இதுல ஒரு கப் அளவுக்கு முட்டை எடுத்திருக்கேன். மொத்தம் எனக்கு 16 முட்டை தேவைப்பட்டுச்சு. சோ 16 முட்டை எடுத்து உடைச்சு அதை வந்து இப்ப நான் மிக்சிங் பவுல்ல ஆட் பண்றேன். இப்போ நான் இதை பிளண்டரால நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பிளண்டர் இல்லைன்னா ஒரே ஒரு பல்ஸ் பண்ணலாம். மிக்சியில அதிகமா நீங்க வந்து ரொம்ப நேரம் மிக்சியில ஓட ஓடக்கூடாது. ஹேண்ட் பீட்டர் இருந்தா அதுவும் நல்லதுதான். இப்ப நமக்கு இதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் தேவை. தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய கையில துருவுனீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா மிக்சிலையும் போட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம். இதுல வந்து தண்ணி சேர்க்காம நம்ம பால் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பால்னு சொல்லுவாங்க. செகண்ட் பால் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்சியில ஒரு துருவு துருவி இருக்கேன். எப்படி எடுக்கிறதுன்னு பாக்கலாம். நல்ல மெல்லிசான ஒரு துணியை வந்து விரிச்சுக்கோங்க. எவ்வளவு தேங்காய் தேவைப்படும் கணக்கு கிடையாது. நமக்கு வந்து அந்த ஒரு கப் அளவுக்கு தலைப்பால் கிடைக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா தேங்காயை போட்டு நம்ம இந்த மாதிரி புளிஞ்சோனா நமக்கு நல்ல தேங்காய் பால் கிடைச்சிரும். இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 3 தேங்காய் வரைக்கும் தேவைப்படும், தேங்காயோட சைஸை பொறுத்து. இப்போ இதுல ஒரு கப்பு நிறைய கெட்டி தேங்காய் பால் எடுத்தாச்சு. இதை எடுத்து நம்ம அடிச்சு வச்ச முட்டை கலவையில மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். கலந்த பின்னால நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க சர்க்கரை ஏலக்காய் ரெண்டும் கலந்து பொடி பண்ணி வச்சிருக்கிறத இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல அந்த மில்க் மெய்ட் டின்னை உடைச்சு ஊத்திக்கலாம். இப்போ இதுல நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்கும் போது நமக்கு கலர் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, முட்டை வாடை அடிக்காம இருக்கும். அதுக்காக தான் நம்ம மெயினா சேர்க்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி பீட்ரால அடிச்சுக்குங்க. எனக்கு வந்து ஃபுல்லா இருக்கு பவுல், அதனால என்னால அடிக்க முடியல. ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல சுத்தி நம்ம நெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ வடிகட்டி வச்சு நம்ம கலந்து வச்ச மிக்ஸ் எடுத்து வடிகட்டி போர் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாம் ஊத்துன பின்னால, இப்ப எடுத்து இதுல டிரான்ஸ்பர் பண்ண பின்னால இதை மூடி வச்சுக்கணுங்க. இதை நல்லா டைட்டா மூடுறதுக்காக ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு நான் மூடுறேன். இந்த மெத்தட் எனக்கு கத்து கொடுத்தது காயல் சமையல் ஃபாய்சர் கதர். அவங்க என்னோட டியர் ஃப்ரெண்டு, அவங்க தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க. இப்படி மூடிக்கலாம். ஒரு குக்கர்ல 1 இன்ச் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள குக்கருடைய தட்டு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹைட்டா தூக்கி வைக்கிறது நல்லது. சோ அதுக்காக நீங்க ஒரு சின்ன தட்டு இருந்தா அதையும் அது மேலே வச்சுக்கோங்க. இதை எடுத்து நம்ம அப்படியே இதை வந்து உள்ள வச்சுக்கலாம்.
இப்ப மூடி போட்டு மூடி அடுப்பை பத்த வச்சுக்கலாம். ரெண்டு விசில் வச்சு சிம்ல வச்சு ஒரு 20 மினிட்ஸ் நீங்க வைக்கணும். விட்டு ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு 1/2 hour விட்டுறணும். விட்டுட்டு தான் திறக்கணும். இப்ப விட்டாச்சு, நம்ம திறக்க போறோம். இப்படி நம்ம ஓபன் பண்ணி ஒரு கத்தியில குத்தி பார்க்கணும். ஒட்டாம வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியே எடுத்து ஒரு பிளேட்ல கவிழ்த்து போட்டா அழகா நமக்கு வட்டலப்பம் கடிச்சிரும். பாருங்க எவ்வளோ அழகா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம இத சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான சுவையான வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டா இருக்கும், அதே சமயத்துல டேஸ்டியா இருக்கும். சீம்பால் கட்டி மாதிரி இருக்கும். இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டவங்க எல்லாருமே எப்படி செஞ்சீங்க நல்லா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஈது பெருநாளுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. Ask Jhansi Home Care Products. இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்குவாங்க.